ஒலிம்பிக் வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதியளித்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் பேட்மிண்டன், குத்துச்சண்டை, பளுதூக்குதல் மற்றும் ஹாக்கி விளையாட்டு வீரர்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பான கூட்டம் இணைய வழியில் நடைபெற்றது. இதில் பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானுவின் வெளிநாட்டு பயிற்சிக்கு 40 லட்சம் ரூபாய் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த நிதியுதவியின் மூலம் அவர் அமெரிக்கா சென்று பயிற்சியில் ஈடுபடுவதுடன் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பேட்மிண்டன் வீரர்களான கிடாம்பி ஸ்ரீகாந்த், சாய்னா நேவால், லக்ஷயா சென் ஆகியோருக்கான உதவிகளுக்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளி இந்திய ஹாக்கி அணிக்கான பயிற்சிக்கு நிதி ஒதுக்கீடு குறித்தும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க செல்லும் இந்திய வீரர்களின் நலனில் அரசு அக்கறை கொண்டுள்ளதாக கூறினார். அவர்களுக்கு உயர்தர வசதிகள் மற்றும் பயிற்சி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் அரசு முழு கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.